7 ஆரம்பிச்சு ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. சோ இதுல 20 போட்டியாளர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. சோ 20 பேருமே வந்துட்டு ஒரு கலவையா தான் இருக்கிறாங்க. சோ நம்ம இந்த சீசன்ல வந்துட்டு எல்லா ஜர்னல்ஸையுமே வந்துட்டு பாக்கலாம், கானாவை பாக்கலாம், நாட்டுப்புற கலைகளை பாக்கலாம், அது மட்டும் இல்லாம மத்த இசை கலைகளையும் வந்துட்டு நம்ம பாக்கலாம். சோ அந்த வகையில இந்த சீசன் வந்துட்டு ஒரு பிரம்மாண்ட கலவையா தான் வந்துட்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. சோ இதுல வந்துட்டு புண்ணியா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க. சோ இவங்க வந்துட்டு லண்டனை சேர்ந்தவங்க. சோ இவங்க வந்துட்டு ஒரு டாக்டர். சோ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டாக்டர் தொழிலை விடவும் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களுடைய பேஷன் அப்படிங்கறதுனால அவங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவங்க வந்துட்டு இந்த அவங்களுடைய இந்த சிங்கிங் திறமை காட்டுறதுக்காக வேண்டி நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இவங்க வந்துட்டு மத்த கண்டஸ்டன்ட்ஸ் விடவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க. சோ என்ன சொல்றது அப்படின்னா ரொம்ப பாடுற அப்படியே உள்வாங்கி ரொம்ப வந்து எக்ஸ்பிரஷனோட பாடுறாங்க. சோ இவங்களுடைய அந்த கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம புண்ணியா வந்துட்டு விமர்சிச்சு வர்றாங்க. சோ புண்ணியா வந்துட்டு நல்லா பாடுறாங்க, பட் வந்துட்டு அவங்க ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சோ அதனால அவங்களுடைய ஃபேன்ஸை வந்துட்டு அவங்க இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்துட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம புண்ணியா பாடும்போது நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா புண்ணியாவுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு அவங்களுடைய பெஸ்டே. சோ வந்துட்டு தன்னையே மறந்து அந்த பாடல் அவங்களுக்குள்ளேயே உள்வாங்கி அப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க. சோ இதுதான் வந்துட்டு பாடல் பாடுறதுக்கு உண்டான ஒரு மெயின் குவாலிட்டி, அது வந்து புண்ணியா கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம புண்ணியாவை பாராட்டினாலும் நம்மளுடைய சமூக வலைதள வாசிகள் வந்துட்டு நம்ம புண்ணியாவுக்கு எதிராக வந்து கருத்துக்களை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. சோ ஓரளவுக்கு பண்ணா வந்துட்டு அது ரசிக்கிற மாதிரியா இருக்கு. அந்த அளவையும் தாண்டும் போது அது வந்துட்டு ஓவர் ஆக்டிங் ஆகிருது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சூப்பர் சிங்கர் 6ல வந்துட்டு நம்மளுடைய ராஜலட்சுமி எல்லாருக்குமே தெரியும், இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு இவங்க ஓவரா சீன் போடுறாங்க, ஓவரா ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில பேர் வந்துட்டு இவங்கள வெறுப்பவங்களும் உண்டு. சோ அந்த மாதிரியா ராஜலட்சுமி இணையா நம்ம புண்ணியா வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வராங்க. சோ ராஜலட்சுமியை மாதிரியே தான் புண்ணியாவும் வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, ஓவரா சீன் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. என்ன இருந்தாலும் அவங்க பாடுறத பார்க்க அந்த ரியாக்ஷன்ஸோட பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் நல்லாவா தான் இருக்கு. ஸோ இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் மூலமா தெரிவிங்க.